இப்போ நான் பார்க்க எப்படி இருக்கேன், ஓகேவா இருக்கேன்ல, இருங்க நான் பண்ணுவோம். இப்போ எப்படி இருக்கேன், ஆர்சிபி இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க டீம் பேரை மாற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு பேர் வச்சுருக்கேன். ராயலாகவே நான் எதுவும் பண்ணலை, இத்தனை சீசன் ஆச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியலையே, என்ன பண்ணலாம், பேரை மாற்றினா டீம் வேறு மாதிரி ஆயிரும்ல அப்படின்ற முடிவில் இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அவங்களோட டீம் பேரை மாற்றுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி அவங்க போட்டிருக்கிற வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு மூணு வார்த்தை இருக்குது. இதில் இந்த மூணாவது வார்த்தை பெங்களூரை மட்டும் நகர்த்துற மாதிரி, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று கொண்டு வர மாதிரி ஆடு போடுறாங்க. அந்த ஆடுக்கு யாரெல்லாம் வராங்கன்றதை நீங்களே பாருங்கள். முதல்ல வரது யார் அப்படின்னா, நம்முடைய நாக்ஸ் வர்றார். மிஸ்டர் நாக்ஸை வச்சு ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோவில் இருக்கிற அந்த டயரில் பெங்களூர்னு எழுதிக்கிற டயரை மட்டும் கழட்டி எடுத்து, அத்தாய்த்தா அதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க புரிஞ்சிச்சு, எங்களுக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதாங்க தான் நான் கேட்குறேன் இப்போ. ஸோ இது தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இவர் காந்தாரா சென்சேஷன் ஹீரோ அவரை கூப்பிட்டு வராங்க. அவர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு மூணு அனிமல் இருக்குது, அதில் ஒன்று மேலே வந்து ராயல், இன்னொன்று மேலே சேலஞ்சஸ், இன்னொன்று மேலே பெங்களூர், பெங்களூரை தள்ளி விடுறாரு. அவர் புரிஞ்சிச்சா அப்படின்றாரு. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும், புரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிமாய். அது மாதிரி எனக்கு இப்போ வந்து ஆர்சிபி பண்ணுற பிளான்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள புரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஸோ அதனால் ஆர்சிபியோடைய இந்த இது வந்து எப்படி மாறப்போகுது, அது வந்து ஒரு ஃபார்ச்சுன் அவங்களுக்கு கொண்டு வருமா, மாற்றத்துக்கு என்ன காரணம், அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்த ஆர்சிபி அன்பாக்ஸில் சொல்ல போகிறாங்களாமா. March 19 ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட் நடக்குது. அவங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கிரவுண்டு நடுவில் நிப்பாட்டி வச்சு, திஸ் இஸ் தினேஷ் கார்த்திக், திஸ் இஸ் விராட் கோலி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி மாடல் மாதிரி ரேம்ப் வாக்கெல்லாம் நடந்துடுவாங்க. ஸோ அந்த ஷோவில் தான் வந்துட்டு இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாமா. அது என்ன பேர் மாற்றம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூரை பெங்களூருன்னு வைக்க போகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்டா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடைய டீம் பேரில் ராயல் சேலஞ்சர்ஸ் திருச்சி நாப்பாங்க, அந்த ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பெங்களூரை பெங்களூர்னு மாற்ற போகிறாங்கன்னா பேச்சுவார்த்தைகள் போகுது, எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபி டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சிபியோடைய ஹோம் கிரவுண்டு மேட்சஸில் முதல் மேட்ச் ஆகி ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப்லாம் டிக்கெட்டை போட ஆரம்பித்தாங்க. ஓப்பன் பண்ண உடனே எங்கிட்ட என்ன ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்தில் காட்டுறாரு, எங்கே வர்றா ஆர்சிபி டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு. நானும் ஓ பரவாயில்லையே சூப்பர்ப்பா, நம்ம தான் வேஸ்ட்டு போல இருக்குது, இந்த புக் மைஸோ அது எதிர்ப்பு போட்டு ஏமாந்துருக்கோம். அவங்க பேர் அவங்களுடைய அஃபீஷியல் ஆப்பில் போட்டு அற்புதமாக போயிட்டுருக்க டிக்கெட்டு, மக்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவாங்கன்னு பேசி வாய முடியல. இங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்விட்டரில் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் கழுவி கழுவி ஊற்றுறான், ஏடா நானும் 5 வருஷமாக பார்த்துட்டுருக்கேன், ஒரு டிக்கெட்டை வாங்கி உங்கள் ஊரில் வந்து மேட்ச் பார்க்கலான்னு என்னடா நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கோவப்படுறார். இன்னொருத்தர், என் வாழ்நாளில் ஒரு நாளாவது ஆர்சிபி மேட்ச்சை சின்னசாமி ஸ்டேடியம் வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறாதா. ஏண்டா இங்கே கப்பே அடிக்கும் கவலையில் இருக்காங்க, அந்த ஆசையே நிறைவேறலாம் அழுதுக்கு இருக்கான், உனக்கு டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு கவலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் அவருடைய வழியை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்பா அவர் என்ன பண்ணுவார், கிட்டத்தட்ட 4000 ஆரம்பித்து ஏதோ 42000 இல்லை 2500 ஆரம்பித்து 42000 தெரியல, கிட்டத்தட்ட 42000 வரைக்கும் ஒரு டிக்கெட்டு விற்கிறாங்களாமா. இந்த டிக்கெட்டெலாம் வாங்குறது யாரான்றதே எனக்கு முதல்ல தெரியல. அப்படியே என் டிக்கெட்டை போய் வாங்கி பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, என்கிட்ட வந்து 2 extra இருக்குது ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சுக்கு, 7 பிளேயர்ஸ்லாம் நடந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம், என்கிட்ட வாங்கிக்கிங்கன்னு போடுறாரு. ஏன் ரேட்டை தூக்கி அழகாக போட வேண்டிய விஷயத்தில் போட மாட்டார், ஏன்னா அவருடைய ரேட் என்னங்கிறது நீங்கள் மெசேஜ் அனுப்பி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் தான் வந்து இட் இஸ் அன்ஃபேர் ஆர்சிபி, உங்ககிட்ட நான் டிக்கெட்டே வாங்க முடியல, நான் எப்போ பாரு பார்க்குறேன், உங்கள் சர்வர் பிஸியாகவே இருக்குது, ஒரு நாள் என் வாழ்க்கையில் சின்னசாமியில் மேட்ச் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஆ அதுதான் அவருடைய வாழ்க்கை குறிக்கோளை பாருங்க. அதனால் இந்த மாதிரி ஆர்சிபியுடைய டிக்கெட் சேல்ஸ்லையும் வந்து பிரச்சனை போயிட்டுருக்குது. எந்த வெப்சைட்டில் எந்த ஆப்பில் டிக்கெட்டு விற்றா டிக்கெட்டு பிரச்சனை இல்லாமல் விற்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி நானும் கேட்குறேன். விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், கமல் படம், இதுக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா பரவாயில்ல, சரி பார்ப்போம். மேட்ச் பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கலாம் பார்த்தா அதுவும் ஆன்லைன் சர்வர் இருந்துச்சு. அப்படி என்னத்தான் அவங்க ஆன்லைன் சர்வர் வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. ஒரு சர்வராவது ஒரு நாளாவது ஏதோ ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஆளுடைய டிக்கெட்டை வந்து போட்டு பார்க்குறாங்க. அப்போ மக்கள் இங்கே வாங்க வரும்போது எங்கேயுமே வந்து சர்வர் கிராஷே ஆகலன்னு சொல்ல முடியுமா நம்மளால. அப்படியே அந்த மாதிரி ஒரு சர்வரை யார் பில்ட் பண்ணுவா, அது எந்த டீமு பில்ட் பண்ணும், இல்லை எந்த ஆப்பு பில்ட் பண்ணுவாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் சார். அதாவது ஆர்சிபியோடைய இந்த தகவல்களோட ஒரு பக்கம் டிக்கெட் வாங்க முடியாமல் குமுறும் ரசிகர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டீமுடைய புதுப்பெயர், இந்த ரெண்டு செய்தியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களோட விருப்பத்துக்கு கல்பலாம். ஓகே பாய்.